சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அரை கிலோ போன்லெஸ் சிக்கனை வந்து நான் வாஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அது கூட கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் மாவு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா வந்து 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆல்ரெடி லிக்விடாக வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் லைட்டாக நான் ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து கலர் பொடி உங்களுக்கு தேவையான அளவு லைட்டாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து நான் ஃப்ளேவருக்காகவே போட்டிருக்கேன். அப்புறம் 1 மணி நேரம், நம்ம வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்தால் 1 மணி நேரத்தில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். நல்ல சிக்கன் ப்ராக்கராக ஃப்ரை ஆகிடுச்சு, செம்ம டேஸ்டியாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால் இப்போ நம்மளோட சிக்கன் பக்கோடா ரெடி.